அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் எறா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எறா வடையும் சொல்லலாம், இல்லை எறா கட்லெட்டுன்னு கூட சொல்லலாம். இது மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் 100 கிராம் பொட்டுக்கடலை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய், 1 பத்து தேங்காய், இது வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான். இப்போது நிறைய போட வேணாம், தேங்காய் 1 பத்து இருந்தால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். பல்ஸ் மோடில் போட்டு இப்போ இது 1 பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நான் 100 ரூபாய்க்கு எறா வாங்கினேன். 100 ரூபாய் எறாவுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை உடச்சக்கடலை. இப்போ எறா இதில் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் இது போல் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதுவும் இதுலேயே போட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போடுறேன் நான், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ வந்து 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன். பாருங்கள் 1/2 ஸ்பூனு, ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறோம் அதனால். இப்போ வந்து கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் போடுறேன் நான். பாருங்கள் அதுவும் 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா பவுட்ரு 100 கிராம் உடச்சக்கலை, 100 ரூபாய் எறாக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் போடுற மசாலாலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ வந்து இப்போ அடுப்பில் வச்சு நம்ம இப்போ பாருங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போடுங்க. நம்ம இதை அரைச்ச பிறகு வேணுன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். கொஞ்சமாக 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இது போல் நல்லா தண்ணி வந்து நல்லா வற்றிடணும். பாருங்கள் இது போல் நல்லா வற்றிட்டு வரலாம். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைச்சி தான் வச்சுருக்குறோம். நைஸாக போடுற போல் பாருங்கள் இது வந்து இது போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த உடச்சக்கலை வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே சேர்த்துடலாம். இது இந்த நேரத்தில் நம்ம கலந்து விடுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் உப்பு 10 லான் நீங்கள் போடுங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, நான் போட்ட உப்பு. பாருங்கள் இதை போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரே ஒரு வந்து பிஞ்சு வந்து சோடா உப்பு, ஆப்ப சோடா சொல்லுவோம் இல்லையா, பேக்கிங் சோடா, அது கொஞ்சமாக போடுங்க. ஒரே ஒரு பிஞ்சு போட்டால் போதும், வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது போல் உருண்டை பண்ணி ஒரு தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இது போல் பாருங்கள் ரவுண்டு பண்ணி இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வடைக்கு தட்டுவோம் இல்லையா, வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு இப்படி வச்சிடலாம். இது போல் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ட பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். பாருங்கள் இது போல் 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டு பாருங்கள் நல்லா வந்து வெந்துடுச்சு. சூப்பராக எறா வடை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லும் ஆல்லன்னு குத்திங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.